வணக்கம் நேயர்களே, இது செக்அப் மருத்துவ நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீரக நோயாளிகளுக்கான வழிகாட்டுதல்கள் தொடர்பாக தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம் அரங்கில் இணைந்திருக்கிறார் குளோபல் ஹாஸ்பிட்டலின் சிறுநீரக மருத்துவரான டாக்டர் முத்துக்குமார் அவர்கள். இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை, பிரச்சனைகளை திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், முதல்ல நம்ம உடல்ல சிறுநீரகத்தின் வேலை என்ன, அது சீரா எப்படி இயங்கணும், அது குறித்து சொல்லுங்க. சிறுநீரகத்தின் முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கும் யூரியா, கிரியாட்டின் போன்ற கழிவு பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்து எடுத்து அதை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதே சிறுநீரகத்தின் முக்கியமான வேலையாகும். அது தவிர சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட் போன்ற எலக்ட்ரோலைட்ஸின் அளவுகளையும், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறமா நீர் சத்து, நம்ம உடம்புல எவ்வளவு நீர் இருக்கணும் அப்படிங்கிற வாட்டர் பேலன்ஸ், அந்த நீர் சத்து அளவையும், அப்புறமா அமிலம் கார நிலை, அதாவது ஆசிட் பேஸ் பேலன்ஸ், இதை எல்லாத்தையும் பாதுகாப்பான அளவில் வைத்துக்கொள்வதற்கும் கிட்னி தான் எதுவாக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் சில நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான பொருட்களையும் சிறுநீரகம் உற்பத்தி செய்யுது. அது என்னென்னா, ரத்த அழுத்தத்தை பாதுகாக்கக்கூடிய ரெனின் அப்படிங்கிற ஹோமோன், அதாவது ஹார்மோன்னு சொல்லுவோம், மற்றும் நம்ம ரத்தத்தில் இருக்கும் சிவப்பு சத்து, அதாவது ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது உருவாக்க தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், அதாவது எரித்ரோபாய்டின். இந்த ஹார்மோன் தான் எலும்புக்குள்ளே போய் ரத்தத்தை ஹீமோக்ளோபின் உருவாக்க பயன்படுது. அந்த ஹார்மோன் சிறுநீரகத்திலிருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி, ஊட்டச்சத்து, அதுவும் சிறுநீரகத்திலிருந்து தான் தயாராகுது. ஸோ சிறுநீரகம் பொறுத்த வரைக்கும் கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடிய வேலை, எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன், அது மட்டும் அல்லாமல் சில முக்கியமான ஹார்மோன்களை தயாரிக்கும் ஃபங்க்ஷன், சிந்தட்டிக் ஃபங்க்ஷன், இதையும் செய்யுது. ஸோ இது ரெண்டு தான் மிகவும் முக்கியமான வேலை, சிறுநீரகத்தின் வேலை. ஓகே, சிறுநீரக கோளாறுகள்னா என்ன, சிறுநீரகத்து தொடர்பான என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஓகே, ஸோ சிறுநீரக கோளாறுகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைப்படும். அதை வந்து பிறவிலேயே, பிறப்பிலேயே இருக்கும் வியாதிகள், அதை வந்து கன்ஜெனிட்டல்னு சொல்லுவோம். அது அல்லாமல் புதிதாக வருவது, அது அக்கையோட டிசீசஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிறப்பிலேயே என்ன மாதிரியான வியாதிகள்லாம் வரலானா, கருவில் உருவாகும் போதே சிறுநீரகம் வந்து வளர்ச்சி சரியாக அடையாமல் சிறியதாக இருக்கலாம், ஒரு பக்கம் வளர்ச்சி அடையாமல் ஒரு சிறுநீரகம் மட்டுமே இருக்கலாம், அல்லது இயல்பான இடத்துல சிறுநீரகம் இருக்காமல் கொஞ்சம் சற்றே கீழே தள்ளி இருக்கலாம். அந்த மாதிரி கீழே இருக்கும் பொழுது சரியான வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், இரண்டு சிறுநீரகமும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம், அல்லது சிறுநீர் குழாய்களிலேயோ இல்லை நீர் பையிலேயோ அடைப்பு ஏற்படலாம். அந்த அடைப்பு ஏற்படுறதுனால சிறுநீர் மேலேயே தங்கி சிறுநீரகம் ரொம்ப வீங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிறப்பிலேயே சில வியாதிகள் வரலாம். இந்த பிறப்பு அல்லாமல் அக்கையோட டிசீசஸ், அதாவது புதியதாக நார்மலாக இருக்கக்கூடிய கிட்னியில் என்ன மாதிரியெல்லாம் வியாதிகள் வரலாம் அப்படின்னா, நம்ம சிறுநீரகத்தில் வந்து நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் சின்ன சின்ன ஃபில்டர் யூனிட்ஸ் இருக்குது, வடிகட்டிகள், அதை வந்து குளோமரலஸ்னு சொல்லுவோம். அந்த மெம்பரேனில் தான் ரத்தம் போய் ஃபில்டர் ஆகி கீழே கெட்ட பொருட்கள்லாம் வெளியே வருது. அந்த ஃபில்டரில் வந்து நிறைய கோளாறுகள் ஏற்படலாம். அந்த கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா யூரினில் ப்ரோட்டீன் லீக் வரலாம், நாளடைவில் அதுவே செயலிழப்பு ஏற்படுத்தலாம். ஸோ கிட்னி ஃபெயிலியர் காஸ் பண்ணலாம். இரண்டாவது, ஹார்மோனை ரெகுலேட் பண்ணது ரெனின் சொன்னாலே, ஸோ ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளத்தினால பிளட் ப்ரெஷர் வரலாம், சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் சுருங்கிருச்சுனாலும் ரத்த அழுத்தம் ஏற்படலாம். இது தவிர கிட்னி செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியர், மக்களுக்கு அதுதான் நிறையா தெரியும். ஸோ நிறைய பேர் டயாலிசிஸ்லாம் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி செயலிழப்பு, ஸோ கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரி கோளாறுகள் வரலாம். சிறுநீரகத்தில் கற்கள், அதாவது கல் நிறைய காமனாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீர் கட்டிகள் இருக்கலாம் சிறுநீரகத்தில். அப்புறம் சில சமயம் சிறுநீரகத்திலையும் இல்லை நீர் பையிலையோ புற்றுநோய், அதாவது கேன்சர் கூட வரலாம். இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் சிறுநீரகத்திலிருந்து வரலாம். ஓகே டாக்டர், இப்போ இணைப்பில் இருக்கும் நேர்களிடம் பேசலாம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரு 10 முறை இல்ல 12 முறையாவது யூரின் போயிருக்குமா? அதுவும் நடக்க காலையில பகல்ல ஒரு 4 முறை, இரவு மேல ஒரு 5 முறையில நடக்க சொல்ல, ஒரு பாத்ரூம் போனா திருப்பி 3 டைம் யூரின் போயிடுறேன். அது என்ன பிரச்சனை? ஆனா வந்து எனக்கு 60 வயசு, இது வரைக்கும் நான் எந்த செக்கம் பண்ணல, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நாள் வெயிட் மட்டும் இருக்கிறேன், ஒரு 90-95 கிலோ வெயிட் இருக்கிறேம்மா.
தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, டாக்டர் உங்களுக்கான விடையை சொல்வாங்க. அடுத்து நேயரிடம் பேசலாம். வணக்கம், யாரைங்க அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் என் உமா இங்க சென்னையில இருந்து கூப்பிடுறேன்ப்பா. எனக்கு டாக்டர்கிட்ட இதுதான் கிளாரிஃபை பண்றதுக்காக கேட்கணும்னு பார்த்தேன். ஆக்சுவலா நான் ஜென்ரல் செக்அப் பண்ணும் போது பிளட் யூரியா நைட்ரஜன் வந்து 14 இருக்கு, கிரியாட்டினின் 0.5 இருக்கு, கால்சியம் 9.1 இருக்கு, இதெல்லாம் நார்மல் ரேஞ்சுன்னு வந்திருக்கு. யூரிக் ஆசிட் 3.04 இருக்கு, 3.1 இருக்கணும்னு இருக்கு. இந்த இதுதான் மெயினா கேட்கணும்பா. இது பிளட் யூரியா நைட்ரஜன் ஸ்லாஷ் கிரியாட்டினின் ரேஷியோ வந்து 26.24 இருக்கு. ஆக்சுவலா அது 9-23 ரேஞ்சில் தான் இருக்கு. இது வந்து ஜாஸ்தியா என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்கணும். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். இந்த நேயருக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ ரெண்டாவது நேயருக்கான பதிலை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ அவங்க நேயர் சொன்னது வந்து அவங்களுடைய வேல்யூஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. இப்போ பிளட் யூரியா நைட்ரஜனுங்கிறது 14 இருக்குது, விச் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஸோ அந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இப்போ 14-20 நார்மலில் இருக்கலாம்னா அது இவங்களுக்கு 14 இருக்குது. இப்போ கிரியாட்டினின் பார்த்தீங்கன்னா 0.5 பெண்களுக்கு 0.5-1 வரையும் இருக்கலாம். இப்போ அது அந்த ரேஷியோ சொன்னாங்க, அந்த ரேஷியோவை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு மருத்துவர்களுக்கு அது கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு எடுத்துக்கிறக்கூடியது தான். இப்போ அந்த ரேஷியோ வந்து அவங்களுடைய கிரியாட்டினின் 0.5 அல்லாமல் ஒரு 0.8-0.9 இருந்ததுன்னா அந்த ரேஷியோ மாறுபடும். ஏன்னா அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்னால அந்த ரேஷியோ வந்து ரொம்ப மாறுபடும். இப்போ அவங்களுக்கு அந்த ரெண்டுமே ரொம்ப நார்மல் அளவில் இருக்கனால டினாமினேட்டர் குறைவாக இருக்குது, ரொம்பவும் குறைச்சலாக இருக்குது. 0.5 கிரியாட்டின் அது குறைச்சலாக இருக்கனால அந்த வேல்யூ 23 வந்திருக்கு. அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம், பிகாஸ் போத் ஆர் இந்த லோயர் லிமிட் ஆஃப் நார்மல். ஸோ அதை ரிப்பீட்டடாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரேஷியோ பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஆக்சுவல் வேல்யூஸ் ஆஃப் பியூஎன்னும் அந்த கிரியாட்டினும் தான் வந்து முக்கியம், விச் ஆர் அப்சல்யூட்லி நார்மல். அண்ட் யூரிக் ஆசிட் நார்மலோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதை பற்றியும் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். அதிகமாக இருந்தால் தான் பாதிப்பு, கம்மியாக இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே, இப்போ முந்தைய நேயர் கேட்டிருந்தாரு 66 வயது ஆகுது, நிறைய முறை யூரின் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வெயிட் மட்டும் 97 இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு. அவருக்கு உங்களோட பதில் என்ன? ஓகே, முதல்ல சொன்ன நேயர் வந்து சக்கரை வியாதி இல்லைன்னு சொன்னார், அந்த பாயிண்ட் மிக மிக முக்கியம். இப்போ சக்கரை வியாதியினுடைய தமிழ் டேர்மை வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் தான். ஸோ நிறைய நீர் போயிட்டுருப்பாங்க, அந்த குளுக்கோஸ் அதிகமாக நிறைய நீர் போயிட்டு இருக்கும். பட் இவருக்கு அது இல்லை, சக்கரை வியாதி இல்லை. ஸோ சக்கரை வியாதி இல்லாமல் எவ்வளவு தடவை நீர் போகிறாருங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இவருக்கு அவர் எவ்வளோ அளவு போகிறாரு, இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு 300-400 ml போகிறாருன்னா அது அதிகம்தான். சிலருக்கு அவருக்கு 66 வயது ஆயிட்டனால, வயதானனால ஆண்களுக்கு பர்டிகுலர்லி ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்கும், அது வந்து நீர் பைய சுற்றி இருக்கும். அது வந்து ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஆகும்போது அது சைஸ் பெருசாக வாய்ப்பு இருக்குது. அது பெரியதாக ஆகும் பொழுது அந்த நீர்ப்பையை அடைத்துட்டு கொஞ்சம் சிறுநீர் வந்த உடனேயே அந்த யூரின் வர ஃபீலிங்கை வந்து உண்டு பண்ணலாம். ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் நிறையா தடவை போகிறாரா, இல்லை நிறையா யூரின் நிறையா தடவை போகிறாரான்னு பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிறையா தடவை போகிறாரு அப்படின்னா அது வந்து தொற்று வியாதி, அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அப்போ சிறுநீர் பரிசோதனை செய்யணும், ஸ்கேன் செய்ய வேண்டியது இருக்கும். அதை மாதிரிலாம் செய்து அவர் வந்து பரிசோதனை செய்துக்கணும். ஒரு ஒரு சிறுநீரக மருத்துவ நிபுணரை நோக்கி பார்த்துட்டு சிறுநீரக பரிசோதனை, ரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேன் செய்துகிட்டா இந்த தீர்வுக்கு கட்டாயம், இந்த ப்ராப்ளத்துக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே டாக்டர், அடுத்ததா இணைப்பில் இருக்கும் நேர்களிடம் பேசலாம். வணக்கம், இது செக்அப் நிகழ்ச்சி, யாரைங்க அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் தரும்புரி மாவட்டத்துல இருந்து மிஸ்டர் ரகு பேசுறேன். சொல்லுங்க ரகு, உங்களோட கேள்வி என்ன? மேடம், அதாவது நான் சாக்கடை பேசலாங்களா? பேசலாம், இணைப்புல இருக்காங்க, பேசுங்க. அதாவது மேடம், வந்துட்டு ஒன்ஸ் எங்களுக்கு வந்துட்டு சேர்ந்த சிறுநீர கல் வந்துருச்சுங்க, நான் ஆபரேஷன் பண்ணிட்டோம். ஆனா திரும்பவும் அதே கம்ப்ளைண்ட் வருது. சோ எதனால அந்த சிறுநீர்கள் வந்து ரொட்டேட்டா வந்துட்டு இருக்குது, காரணம் சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, டாக்டர் உங்களுக்கான பதில சொல்லுவாங்க. அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம், யாரைங்க அழைக்கிறீங்க? மேடம், நான் பேசணுங்க. சொல்லுங்க சார். வாய்ஸ் சார், உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா? எப்படிங்க? ஓகே டாக்டர், இப்போ முந்தைய நேயர் கேட்டிருந்தார், அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? ஸோ இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக சிறுநீரகத்தில் கல் வருதுனாலே, ஒரு வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அடுத்த முறை வருவதற்கு 50% ரிஸ்க் அதிகம். அதாவது ஒரு தடவை வந்துருச்சுனால இன்னொரு தடவை வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது. ஸோ சிறுநீரக கல் ஏன் உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீரகத்திலேயே கல் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் நிறைய இயற்கையாகவே சிறுநீரகத்தில் நிறைய தடுப்பு இது இருக்கு. ஸோ அந்த தடுப்பு வந்து சிட்ரேட் அப்படிங்கறக்கூடிய ஒரு இதுவும், பிளஸ் நிறைய அந்த கோட்டிங் அதுலேயே வந்து சிறுநீரகத்தில் இந்த சிறுநீர் வந்து சேச்சுரேட் ஆகி அந்த பிரெசிபிரிட் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நிறைய
தடுப்பு முயற்சிகள் இருக்கு. ஸோ இந்த தடுப்பு இது குறைந்தாலோ அல்லது அந்த ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்கான காரணங்கள், அதாவது கண்டிப்பாக தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால யூரின் கான்சென்ட்ரேட் ஆகி அந்த இதில் வந்து நிறைய கட்கள் ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு தடவை வந்துருச்சு, அதை எடுத்துட்டாங்க, மறுபடியும் வருதுன்னா அதை தவிர்க்க என்ன செய்யணும்னா முதல் முதல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது யூரின் பாஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்போ 3 லிட்டர் யூரின் போகணுன்னா வேர்வேலையே ஒரு 1.5 லிட்டர் பக்கம் வெளியே வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு அவங்க குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ ஒரு முறை வந்து திருப்பி திருப்பியும் வருதுன்னா அந்த ஸ்டோன் எடுத்திருக்காங்கன்னு அந்த நேயர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டோனை எடுக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது என்ன மாதிரியான ஸ்டோன்னு பார்த்து கால்சியம் ஆக்சலேட்டா இல்லை கால்சியம் பாஸ்பேட்டாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளையும் மருத்துவர் வந்து அறிவுரைகள் கூறலாம், அல்லது அந்த கல் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு சில மாத்திரைகள் கூட மருத்துவர் பரிந்துரைக்கலாம். ஸோ அந்த கல்லை எடுக்கும் பொழுது இப்போ தன்னால் நோயாளிகள் வந்து யூரினை போயிட்டாங்கன்னா அதை எடுத்து பரிசோதனை பண்ணுறது கஷ்டம். பட் இவர் வந்து மருத்துவ இது மூலமாக அறுவை சிகிச்சை பண்ணியோ அல்லது ஏதோ ப்ரொசீஜர் பண்ணி தான் எடுத்த மாதிரி கூறினார். ஸோ அந்த கல்லை எடுக்கும் போதெல்லாம் அதை வந்து அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த கல்லினுடைய டைப்ஸை வச்சும் நம்ம வந்து அவங்களுக்கு வைத்தியம் பரிந்துரைக்கலாம்.